உங்ககிட்ட கடவுள் வரார் வந்து நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன், அது வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் இருக்கும், நான் நிறைய வெயிட் கிடையாது, 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அது மாதிரி இருக்கும். அதை வந்து நீ கையில் நீ எப்போவுமே வச்சுருக்கணும் கூட, அதை சுமந்துட்டே இருக்கணும். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் எவ்வளோ வாரம் இருக்கோ அதை சுமந்துன்னு வரணும். அது அப்படின்னு சொல்லார். நீங்கள் கேட்குறீங்க, அப்படியா அது வந்து எப்படி ஸ்மூத்தாக இருக்குமா? இல்லை அது அப்பப்போ கொஞ்சம் தொல்லை கொடுக்கும், வெயிட் அதிகமாக இருக்காமல் தோணும், உங்களை குத்தும், அந்த பொருள் வந்து உறுத்தும், இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீ பத்திரமாக அதை வச்சிருந்து ஒரு 30-40 வாரம் பத்திரமாக நீ பார்த்துனீங்கன்னா கூடவே இருக்கணும், 1 நிமிஷம் 1 செகண்ட் கூட அதை விட்டு பிரியக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அப்படி இருந்தால் என்ன கடவுளே எனக்கு வந்து என்ன கொடுப்பீங்க, பெரிய நிறைய பணம் தருவீங்களா, புகழ் தருவீங்களா? இல்லை நீ அவ்வளோலாம் இருந்தால் என்ன பண்ணலான்னா கடைசியில் பயங்கரமாக உனக்கு இன்னும் கஷ்டம் வரும், தாழ முடியாமல் உனக்கு ஒரு பெரிய தொல்லை வரும். அந்த தொல்லையெல்லாம் நீ தாண்டி வந்தீன்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், ஆனால் அந்த சந்தோஷம் லைஃப் முழுக்க தொடரும். அப்படின்னு இது என்ன இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆம்பளைங்கெலாம் ஓடிட்டான். ஒரு லேடி வந்து, கடவுளே நீ இவ்வளோலாம் சொல்கிறியே, நான் வேணால் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி முதல்ல அனுகிரகம் பண்ணார் கடவுள். அது வெயிட் கொஞ்சம் இருந்தது, அதிகமாச்சு. அப்புறம் தாங்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கு, தூக்கின்னு போக முடியல. இதில் என்னன்னா முதல்ல என்ன புரியல அவங்களுக்குன்னா, அது ஏதோ பேக்கெட்டில் வச்சுன்னு போகலான்னு நினச்சேன். கடைசியில் அது என்னன்னா பேக்கெட்டில் வச்சுக்கணும், உடம்புலே வச்சுக்கணுமா, உடம்புலே வச்சு தேச்சிட்டா இருக்கடோ என்னடா அது இப்படிப்பட்ட, நடக்க முடியல, தூக்க முடியல, அதை வச்சு எதுவுமே பண்ண முடியல, உக்காரம் முடியல, தூக்கம் முடியல, தினம் தினம் வந்து அதோடய வெயிட் வேறு ஏறிண்டு. அப்புறம் 34 வாரம் ஆச்சு. அப்பாடா இப்போது கடவுள் சொன்னார் ஏதோ ஒரு நல்லது நடந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தா தாழ முடியாத வலி, அந்த அம்மா தாழ முடியாமல் வலி, ஐயோ ஐயோ கதறாங்க. அந்த வலி 2 நாள் இருந்து கடைசியில் அந்த பொருள் வெளியே வந்தது, வந்தால் அப்பாடா அப்படி தாங்க குழந்தை உருவாகுது. இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கடவுள் எல்லாரும் கொடுக்குறாரு, பெண்கள் தான் ஏற்றுட்டா. பாரத்தை சுமக்கிறதுக்கு கடவுள் தனக்கு பதிலாக யாரை நியமிச்சிருக்காரு, அவர் நமக்கு கொடுத்தார் சான்ஸ், ஆம்பளைங்களுக்கும் பெண்கள் தான் அதை ஏற்றுனாங்க. எவ்வளவு ஒரு அன்பு இருந்தால், எவ்வளவு ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால், அவர் சொன்ன வாக்கில் நம்பிக்கை இருந்து குழந்தை என்ற ஒரு இன்னொரு கடவுள் தன்னுடைய பிரதிபிம்பத்தை வெளியில் வருவதற்கு கடவுள் தேர்ந்தெடுத்த ஒருத்தர் தான் வந்து அன்னை. இது உலக அன்னையர் தினம், அம்மா தினம், மதர்ஸ் டே. ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம். இப்படிப்பட்ட மதர் இவ்வளோ வெயிட்டை தூக்கி, என்ன தொல்லையாக இருந்தாலும் ஒன்று வெயிட்டு தாக தூக்கின்னு இருக்காங்க, கீழே உட்கார முடியாது, இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் வயிற்றில் இருக்கிற, இப்படியெல்லாம் சுமந்த அம்மாவை நம்ம எப்படி நடத்தணும்னு பார்த்துங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சல்யூட் பண்ணாலும் நம்ம தாங்காது. அப்படிப்பட்ட அன்னையர் குலத்தை வாழ்த்தி அவர்களுக்கு பல நலன்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, நன்றி கடவுளுக்கு.